கள்ளக்குறிச்சி மாவட்டம் சமயபுரம் சுங்கசாவடி பகுதியிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் தமிழக காவல்துறை திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் தலைமையில் நடைபெற்றது. புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தமிழகத்தில் தாக்குதல் மேற்கொள்வது போல சமூக வலைதளங்களில் போலியான வீடியோக்கள் வெளியானது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்களுடன் காவல்துறையினர் இருக்கிறோம் என்றும், தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடக்கவில்லை என்றும் காவல்துறை சார்பில் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வதந்தி பரப்பியவர்கள் மீது சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அதன் ஒரு பகுதியாக லால்குடி கோட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியான சமயபுரம், சிறுகனூர், லால்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் கம்பெனி மற்றும் கட்டுமான நிறுவனங்களில் 500 மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அப்போது பேசிய காவலர்கள், வட மாநில தொழிலாளர்களை தாக்குவது போல் போலியான வீடியோக்களை சமூக விரோதிகள் சமூக வலைதளங்களில் பரப்பியர்கள். அந்த வீடியோக்களில் உண்மை இல்லை, அதை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுக்கு பாதுகாப்பு காவல்துறை உறுதுணையாக இருக்கும் என உரையாற்றினார். மேலும் உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் நடந்தால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி எண் 9498181335 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம். நாங்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வோம் எனவும், சமூக வலைதளங்களில் வரும் வீடியோக்களை நம்ப வேண்டாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறை அதற்கு உறுதுணையாக இருக்கும் என காவல்துறை சார்பில் எடுத்துரைத்தார். இக்கூட்டத்தில் லால்குடி டிஎஸ்பி அஜய் தங்கம், சமயபுரம் காவல் ஆய்வாளர் கருணாகரன், சிறுகனூர் காவல் ஆய்வாளர் சுமதி மற்றும் லால்குடி உட்கோட்ட சமயபுரம், சிறுகனூர், லால்குடி உள்ளிட்ட காவலர்கள் மற்றும் பீகார், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசா உள்ளிட்ட வட மாநில தொழிலாளர்கள் 500 மேற்பட்டோர் கலந்து சமயபுரம், லால்குடி அந்த ஏரியாவில் யார் யார் வெட்டு மாநில தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க அவங்க இங்கே வர சொல்லிட்டோம். வர சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டோம். அவன் மோஸ்ட்லி சொன்னாங்க, எனக்கு தெரியும், இது போய் நியூஸ் இருக்கு, அந்த வீடியோ போய் இருக்கு, நான் பிலீவ் பண்ணல, எனக்கு ஒன்றும் இங்கே பிரச்சனை இல்லை, நான் நல்லா பாதுகாப்பில் இருக்கேன். அதே மாதிரி நான் கேட்டோம், அதோ அங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஏதோ இஷ்யூ இருக்கா, தண்ணி இஷ்யூ, சப்போஸ் நல்லா வீடு இல்லை, அந்த மாதிரி ஒரு சாப்பாடில் ஏதோ பிரச்சனை இருக்கா, அவர் ஏதோ ஃபேக்ட்ரியில் வேலை வாங்க பணம் கொடுக்கல, அவர் ஃபேக்ட்ரியில் நிறைய வேலை வாங்க, அந்த மாதிரி ஏதோ இஷ்யூ இருக்கா, அதோ இஷ்யூ நீங்கள் சொல்லலாம். அதோ சொன்னாங்க, அந்த மாதிரி ஒன்றும் இஷ்யூ இல்லை, நான் நல்லா இங்கே இருக்கேன். அதே அதிகமாக சொன்னாங்க, ஹோலியில் அதிகமாக பர்சன் போயிட்டாங்க, அந்த டைமில் வீடியோ காட்டி போய் என்ன சொல்கிறாங்கன்னு, அந்த மாதிரி ஹிந்தி மொழிக்கு மேலே தமிழ் மக்கள் அட்டாக் பண்ணாங்க, ஸோ ஊருக்கு போகிறாங்க, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாம் ஹோலியில் போயிட்டாங்க, இப்போ ஹோலி ஃபினிஷ் ஆகிடுச்சு, திரும்பி எல்லாம் ரிட்டர்ன் வருவாங்க, எல்லாம் பார்த்தாங்க. ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு தொழிலாளருக்கு வரி சொல்லிட்டோம், பீகார்லேருந்து, வெஸ்ட் பெங்காலிருந்து, தென் ஒடிஷாலிருந்து, அண்ட் யூபி, எம்பி எல்லாருக்கும் வரி சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டோம். அவ எல்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, நான் ரொம்ப பாட்டு காப்பில் இருக்கேன், இங்கே எனக்கு இஷ்யூ இல்லை, நல்லா வேலை பார்க்குறேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க.